பாரகருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தீபாவளி என்று தன ஆகர்ஷணத்துக்காக நாம் செய்ய போகின்ற இரண்டாவது பரிகாரம். இதற்கு முன்பாக வெள்ளி மோதிர பரிகாரத்தை சொல்லியிருந்தேன், இப்போ வந்து அரசம் இலை பரிகாரம். இந்த பரிகாரங்கள் நாம் வந்து தீபாவளி என்று செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரங்கள் போன வருடம் கூட சொல்லியிருந்த நிறைய பேர் வந்து செய்து நல்ல ஒரு பலனை வந்து பெற்றிருக்கிறதாக நிறைய பேர் வந்து என்னிடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எந்த நேரத்தில் செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமானது. பொதுவாகவே அரசம் இலை அப்படின்னு சொன்னாலே அந்த இலைகளில் குருவினுடைய அந்த ஆதிக்கம் என்பது இந்த இலைகளில் இருக்கும். இந்த இலையை வைத்து நாம் செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு நல்ல பலனை வந்து தரக்கூடியதாக இருக்கும். நாம் எப்பொழுது செய்தாலும் இந்த தீபாவளி அப்படின்னு சொன்னாலே தன ஆகர்ஷணத்துக்கு நாம் பல பரிகாரங்கள் வந்து செய்தால் வருடம் முழுவதும் பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் நாம் வந்து நல்லபடியாக இருக்கலாம். போன வருடம் வந்து வெள்ளி மோதிர பரிகாரம் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் செய்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன், அதில் கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்லையும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அற்புதமான பரிகாரங்கள். தீபாவளி 5 நாட்கள் பண்டிகையாக இருந்த போதிலும் லக்ஷ்மி குபேர பூஜை, தனலக்ஷ்மி பூஜை, கேதார கௌரி விரதம், தீபாவளி பூஜை இப்படியாக நிறைய பண்டிகைகள் இருக்குது. அதில் குறிப்பாக தீபாவளி என்று நாம் செய்கின்ற அந்த தனலக்ஷ்மி பூஜையோடு செய்கின்ற இந்த பரிகாரங்கள் நமக்கு நல்ல பலனை வந்து தரக்கூடியதாக இருக்கும். இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் போன வருடம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்திருந்தீங்கன்னா பீரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் 5 அரசம் இலைகள் இருக்கும். அதை எடுத்துட்டு ஓடுகின்ற தண்ணீரில் அந்த துணியோடு நீங்கள் சேர்த்து போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இலைகள் மட்டும் போட்டுட்டு துணியை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் புது துணி தான் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் அந்த துணியோடு 5 இலைகள் ஓடுகின்ற தண்ணீரில் போடுங்க. அப்படி இல்லைன்னா அரச மரத்தினுடைய அடியில் வந்து போடுங்க. இப்போ இந்த பரிகாரத்தை நாம் எப்போ செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்றத நாம் பார்க்கலாம். இது வந்து தீபாவளி என்று தான் நாம் வந்து செய்யணும். அதாவது 24ஆம் தேதி 24/10/2022 அன்றைய தினம்தான் நாம் செய்யணும். நிஷீதி நேரம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான முகூர்த்த நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் மட்டும்தான் செய்யணும். தீபாவளி என்று நாங்கள் அசைவம் சாப்பிடுவோம், அதனால் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம், அன்றைய தினம் செய்ய முடியாது அப்படின்னு சிலர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சிலர் வந்து எங்கள் வீட்டில் அசைவம் எடுப்போம் அன்றைய தினம், நாங்கள் வந்து என்ன செய்வது, குளிச்சுட்டு நாங்கள் இரவு நேரத்தில் செய்யலாமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து நாம் தன ஆகர்ஷணத்துக்காக செய்யப்போகின்ற பரிகாரம், அதனால் அசைவம் சாப்பிடாமல் செய்வது தான் ரொம்ப சிறந்தது. தீபாவளியன்று நள்ளிரவு நிஷீதி நேரத்தில் இந்த பரிகாரம் செய்தால் மட்டும்தான் நமக்கு பலன் என்பது கிடைக்கும். இதற்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆனால் நம்முடைய மன திருப்திக்காக நாம் வந்து இதை தனத்ரயோதசி அன்னைக்கு கூட நாம் செய்யலாம். ஆனால் அந்த அளவுக்கு பலன் தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தராது அப்படின்றது தான் இதனுடைய பதில். தீபாவளி என்றைய தினம் இருக்கின்றதோ அமாவாசையோடு சேர்ந்த அந்த நேரத்தில்தான் இந்த பரிகாரம் செய்யணும். அப்படி பார்த்தோம்னா 24ஆம் தேதி நமக்கு தீபாவளி அமாவாசை அனைத்தும் கலந்திருக்கு. அந்த நேரம் எப்பொழுது அப்படின்னா நீங்கள் அனைத்து ஏற்பாடுகளும் முன்னாடியே செய்து வச்சுக்கலாம். ஆனால் அந்த நிஷீதி நேரத்தில் மட்டும்தான் இந்த ஒரு பூஜை நாம் செய்ய முடியும். இரவு 11:27 இருந்து 12:30 வரை இருக்கின்ற அந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த பூஜையை வந்து நாம் செய்யணும். இதற்கு தேவையானது 5 அரசம் இலைகளை வந்து நாம் எடுத்துகிட்டு வரணும். பொதுவாக அரச இலைகள் அப்படின்னு சொல்லும்போது சனிக்கிழமை மட்டும்தான் நாம் பறித்து வச்சுக்கணும். அதனால் சனிக்கிழமையே நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இலைகள் நாம் பரிகாரம் செய்யும்போது நல்லா இருக்கணும், அழகாக பச்சை பசேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து சனிக்கிழமையே பறிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை வரை அது சரியாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா
அந்த மரத்தில் இருந்து தானாக விழுந்த இலைகளை வந்து அன்றைய தினம் காலையில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா அரச மரத்திடம் நீங்கள் வணங்கி பரிகாரத்திற்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிராயச்சித்தத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க. பரிகாரத்திற்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராயச்சித்தம் சொல்லிட்டு, பிராயச்சித்தம்னா இதுதான், பரிகாரத்திற்காக நாங்கள் செய்கிறோம், இதனால் எங்களுக்கு எந்த தோஷமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து மனதார நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறம் 5 இலைகளை வந்து பறிச்சுட்டு வாங்க. ஆனால் சனிக்கிழமையே பறிச்சுட்டு வர்றது தான் சிறந்தது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தீபாவளி அன்று காலையில் கீழே விழுந்த இலைகளை எடுத்துட்டு வர்றது தான் இதற்கு சரியானது. அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சொல்லி இந்த 5 இலைகளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கங்கா ஜலம் இருந்தால் 5 இலைகளை கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் செய்யணும். அப்படி செய்யும்போது பின்புறம் முன்புறம் நல்லா நனையணும். இந்த இலைகள் எப்படி இருக்கணும்னா பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள், அதனுடைய காம்பு, அதனுடைய அந்த வால் பகுதி, இலைகள் நல்லா இருக்கணும். அப்படியே மினுமினு மினுமின்னு இருக்கணும். அந்த மாதிரியான இலைகளை தான் நாம் எடுத்துகிட்டு வரணும். கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சலாக இருக்கிறது, பொத்தலாக இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து நாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நல்லா நீட்டாக அழகாக பல பலான்னு இருக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து கங்கா ஜலத்தினால் நல்லா அலம்பிட்டு துணி, அதாவது காட்டன் துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுடுங்க. அதற்கு பிறகு வந்து சந்தனம், அந்த சந்தனத்தில் வந்து பன்னீர் கலந்துக்கங்க. அப்படி பன்னீர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா வெறும் தண்ணீரோட வந்து நாம் கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த இலைகள் 5 இலைகளிலேயும் நாம் வந்து ஸ்வஸ்திக்குரிய வந்து நாம் போட்டுக்கணும். அது எப்படி போடணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு பொட்டு வச்சுடுங்க. எப்பொழுதுமே ஸ்வஸ்திக்கு வந்து இந்த மாதிரி தான் நாம் போடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துலேருந்து இங்கேக்கு வரணும். அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்டு தான் வந்து ஆகர்ஷண புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கேருந்து நம்ம இங்கே இருந்து கொண்டு போய் இங்கே சேர்க்கணும். அதே மாதிரி இங்கே இருந்து கொண்டு போய் இங்கே சேர்க்கணும். அதே மாதிரி இங்கே இருந்து கொண்டு போய் இங்கே வந்து சேர்க்கணும். அப்போது இந்தந்த திசைகளில் இருக்கின்ற அந்த சக்திகளை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பாயிண்டில் வந்து நாம் சேர்த்துட்டோம். தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாம் சேர்த்துட்டோம். அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே இருந்து கொண்டு போய் இங்கே சேர்க்கணும். அதே மாதிரி இங்கே இருந்து கொண்டு போய் இங்கே சேர்க்கணும். அதே மாதிரி இங்கே இருந்து கொண்டு போய் இங்கே சேர்க்கணும். அதே மாதிரி இங்கே இருந்து கொண்டு போய் இங்கே வந்து சேர்த்துட்டோம். அப்போது இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் புள்ளியை வச்சோம், இங்கே இருந்து சேர்த்துட்டோம் இந்த இடங்கள். அதுக்கப்புறம் இங்கே இருந்து இங்கே சேர்த்தோம். அப்போது இந்த அந்த சக்தி என்பது இங்கே வரும். அதே மாதிரி இங்கே இருந்து இப்படி சேர்க்கணும். நம்ம வந்து இங்கே இருந்து கீழே இப்படி வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, இந்த மாதிரி போடக்கூடாது. இங்கே இருந்து தான் இப்படி போடணும். எப்பொழுதுமே ஸ்வஸ்திக் அப்படி தான் போடணும். போட்டுட்டு இது வந்து இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இருந்தாலும் வந்து இந்த ஸ்வஸ்திக் நாம் போடும்போது இன்னமும் இதற்கு நீட்டி விடணும். இப்படி வந்து நீட்டி விடும்போது இப்படி நீட்டி விடணும். இப்போ இந்த வால் பகுதி மாதிரி நீட்டி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ நான் நீட்டி விடுறேன் பாருங்கள். அப்போயும் எங்கேருந்து நீட்டுறேன், இந்த பாயிண்ட்லேருந்து தான் நீட்டுறேன். இங்கேருந்து இப்படி நீட்டக்கூடாது, இங்கே இருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து அதற்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த புள்ளிகள் வந்து இப்படி வச்சுடணும். வச்சாச்சிங்களா? இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து இப்படி வந்தது, ஆனால் இது இந்த இடம்தான் வரணும். ஆனால் நம்ம வந்து இலை வந்து நமக்கு பத்தலை, அதனால் நாம் வந்து இப்படியே போட்டு பார்க்கலாம். அப்படி தான் போடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வருங்க, இங்கேருந்து இப்படி நான் உங்களுக்கு அந்த இலை வந்து பத்தலை அப்படின்றதுனால போட்டு காமிச்சேன். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஸ்வஸ்திக் நமக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி 5 இலைகள்லையும் நாம் வந்து ஸ்வஸ்திக் வந்து வரையணும். மற்ற இலைகளுக்கு வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்களா எல்லா இலைகளிலேயும் நாம் வந்து வரைஞ்சாச்சு. ஆனால் எல்லா இலையிலையும் இந்த மாதிரி தான் வரையணும். இங்கே வந்து இலைகள் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஸ்வஸ்திக் கொஞ்சம் பெருசாக போட்டதுனால உங்களுக்கு அப்போ தான் தெரியும் வீடியோவில் அப்படின்றதுனால. நீங்கள் போடும்போது இன்னும் சின்னதாக போட்டு இந்த வால் பகுதியெல்லாம் நல்லா நீட்டி விடுங்க. இந்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டாட்ஸ், அது எல்லாத்தையுமே எல்லா ஸ்வஸ்திக்லையும் நாம் வரையணும். இதில் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி தான் இந்த 4 இலைகளிலேயும் நாம் போடணும். போட்டுட்டு இதை வந்து நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷமான காஞ்சி போயிடும். ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் வந்து மஞ்சள் கலர் துணியை வந்து நம்ம போடணும். ஏன்னா மஞ்சள் கலர் துணியில் தான் இதை வந்து கட்டணும். இந்த மாதிரி மஞ்சள் கலர் துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மஞ்சள் கலர் துணியில் இந்த
இலைகள் எல்லாத்தையும் வச்சிடணும். வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மஞ்சள் கலர் துணியை எடுத்துகிட்டு போயிட்டு தட்டில் வச்சிடணும். தட்டில் வச்சுட்டு தனலக்ஷ்மி பூஜையை வந்து இரவு நேரத்தில் நாம் செய்வோம் இல்லையா, அதை வந்து நான் உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன். அந்த பூஜையை செய்யும்போது இந்த தட்டு வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய பக்கத்தில் இருக்கணும். அதற்கு பிறகு தூப தீப ஆராதனையெல்லாம் காட்டி முடிச்சுடணும். முடிச்சுட்டா இந்த தனலக்ஷ்மி பூஜையோட இந்த பூஜையும் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு இந்த மஞ்சள் துணியில் இருக்கும் இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் ஒரு மூட்டையாக கட்டணும். அதாவது இது காஞ்சி போயிருக்கோம், அப்போ வந்து நாம் ஒன்று மேலே ஒன்று வந்து நாம் வச்சுக்கலாம். இப்போ வந்து தூர தூரமாக நான் வச்சுருக்கிறேன், ஏன் அமைச்சிருன்னு சொன்னாக்கா இது வந்து காயணம் இல்லையா, அதனால் இப்போ வந்து காஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாக்க இதற்கு மேலே இது இது அப்படிலாம் வச்சுட்டோம்னா ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்கி ஆகிடும். சின்னதாக துணி எடுத்து நம்ம அழகாக வந்து கட்டலாம். இப்போ வந்து கட்டினோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப இதுவாகிடும். கட்டின பிறகு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பீரோவில் வச்சுடணும். அவ்வளோதான், பரிகாரம் முடிஞ்சு போச்சு. இது செய்கிறதுனால நமக்கு வருடம் முழுவதும் பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. பரிகாரம் அப்படின்றது ரொம்ப சுலபமானது, எளிமையானது தான், ஆனால் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்களே வந்து செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இதே மாதிரியான சிறந்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.